வெல்கம் டு தி ஷோ. நாம இப்ப பார்க்க போற படம் சிம்பு தேவன் டைரக்ஷன்ல சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்க கசட தப்பற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கசட தப்பற இந்த படத்துல மொத்தம் 6 கதைகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் இன்னொரு கதை கூட ஹைப்பர் லிங்க்ல வரும். இந்த 6 கதையும் சிம்பு தேவன் தான் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல இதை விட மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, இந்த படத்துல வர ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபர், ஒவ்வொரு எடிட்டர், இப்படி 6 விதமான வித்தியாசமான டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணதால இந்த படமே இப்போ ஒரு வித்தியாசமான தோட்டத்துல வந்திருக்கு. யுவன் சங்கர் ராஜா, சான் ரோல்டன், சந்தோஷ் நாராயணன், ஜிப்ரான், பிரேம்ஜி, சாம் சேயஸ்னு இந்த மாதிரி முக்கியமான மியூசிக் டைரக்டர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய முக்கிய கரு என்னன்னா, வேண்டேஜ் பாயிண்ட் தியரி, ரெண்டாவது பட்டர்ஃப்ளை தியரி. மனிதன் ஒரு சமூக விலங்கு, அவன் இங்கு யாருடனும் சேராமல் தனித்து வாழவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கதை இது. வேண்டேஜ் பாயிண்ட் தியரின்றது ஒருத்தர் பார்வைக்கு ஒரு விஷயம் நல்லதா தெரியும், அதே விஷயம் இன்னொரு பார்வைக்கு தப்பா தெரியும். பட்டர்ஃப்ளை தியரின்றது ஒருத்தர் எங்கேயோ செய்யற ஒரு சின்ன விஷயத்துல இன்னொரு முறையில் இருக்க எங்கேயோ ஒருத்தருக்கு அது நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ அமைஞ்சிடும். இந்த ரெண்டு தேரி தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படம் என்னதான் ஒரு புது முயற்சினாலும், இதுக்கு முன்னாடி நவரசான்னு ஒரு 9 கதை வந்தது. பல பேர் அந்த படத்தை மொக்கன்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த படத்துல மொத்தம் ஒரு 6 கதை வந்திருக்கு. மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நவரசத்தை விட இந்த அறுசுவை எவ்வளோ பரவாயில்லன்றாங்க. அந்தளவுக்கு இந்த படம் பரவாயில்ல, படம் நல்லா இருக்குன்ற ரிசல்ட் தான் நிறைய வந்துட்டுருக்கு. அது என்ன, அதற்கான காரணம் என்னன்னு நானே டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இந்த படத்துடைய முதல் கதையில் பிரேம்ஜியும் ரஜினாவும் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி. சூரிய வம்சம் படத்தில் சரத்குமாருக்கும் தேவயானுக்கும் வர லவ் போர்ஷன் தான் இந்த படத்துடைய கதை. லைட்டாக அரையன் 305 கடவுள்ன்ற படத்துடைய கதையும் இதில் கொஞ்சம் உள்ளே வரும். ரெண்டாவது கதையில் சம்பத்தும் அவரோட மகனாக சாந்தனும் நடிச்சிருப்பாங்க. தேவர் மகன் படத்தில் கமலுக்கும் சிவாஜிக்கும் என்ன உறவோ, மேலும் அல்பாச்சினம் நடித்த காட்ஃபாதர் படத்தில் வர மாறி மாறி அடிச்சுக்கிற அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட படம் இது. கதை நம்பர் 3, சந்தீப் கிஷன், பிரியா பவானி சங்கர் நடிச்சிருப்பாங்க. காக்கா காக்கா படத்தில் வர என்கவுண்டர் போர்ஷன் எப்படி இருக்குமோ அதை மையப்படுத்தி தான் இந்த கதையும் இருக்கும். அடுத்து கதை நம்பர் 4, ஹரிஷ் கல்யாண் இந்த கதையில் நடிச்சிருப்பாரு. சதுரங்க வேட்டை படத்தில் ஹீரோ என்னென்ன ஃபாடுதனம் பண்ணுவாரோ அதே மாதிரியே சைக்காலஜிக்கலாக ஹீரோ இந்த படத்தில் திருட்டுத்தனம் பண்ணி தெரிவார். அடுத்து கதை நம்பர் 5, இந்த கதையோட மெயின் லீட் விஜயலட்சுமி. ஆரண்ய காண்டம் படத்தில் தன்னுடைய சின்ன மகனுக்காக ஒரு வெள்ளந்தியான அப்பா எப்படி பல பிரச்சனைகளை சிக்கி பெரிய பெரிய தலைகளாக எதிர்த்து சண்டை போட்டு தான் பிள்ளையுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறாங்கன்றது தான் அந்த கதை. அடுத்து கதை நம்பர் 6, இந்த கதையோட லீட் வெங்கட் பிரபு. ஒரு பாவமும் அறியாத ஹீரோ எப்படியோ சுற்றி இருக்கவங்களாம் மாட்டி விட்டு கடைசியில் தூக்கு தண்டனைக்கு ஆளாகி கிளைமேக்ஸில் தூக்கு போடுறதுக்கு 5 முன்னாடி எப்படி இவர் நிரபராதன்னு நிரூபிக்கப்பட்டு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்தாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. ராஜாதி ராஜா படத்தில் நல்ல ரஜினி சிக்கலில் மாட்டி எப்படி கஷ்டப்படுவாரோ அதை மையப்படுத்தி தான் இந்த கதையும் இருக்கும். இந்த 6 கதையுமே ஒவ்வொரு கதையில் வர கதாபாத்திரமும் இன்னொரு கதையில் லைட்டாக தலையை காட்டுவாங்க. இந்த படத்தை ஆந்தாலஜின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஹைப்பர் லிங்க் கதை. ஒவ்வொரு கதையோட எண்டிலையும் ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வரும். என்னதான் இந்த கதைகளை நம்ம ஏற்கனவே பார்த்து பழகப்பட்ட கதையாக இருந்தாலும், இந்த படத்தை முழுசாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு சலிப்பு தட்டலை. நிச்சயம் இந்த படத்தை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர். அதுக்காகவே சிம்பு தேவனை பாராட்டலாம். இவருடைய முதல் படமான இம்சியரசன் 23 புலிகேசி, அடுத்து வந்த அரையன் 305 கடவுள், அடுத்து வந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், இந்த படங்கள்லாம் வரும்போது அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், விஜய் வச்சு புலின்னு ஒரு படம் எடுத்தார். இந்த ரெண்டு படமும் சூரமொக்க அட்டர் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து சுத்தமாக காணாமல் போயிருந்தார். அதுக்கப்புறம் வடிவேலை வச்சு 24 புலிகேசின்னு ஒரு படத்தை ஆரம்பித்தார். அது ஏன் நின்று போச்சு, என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் சரியான காரணம் தெரியல. இப்போ இந்த கசட தப்பற படத்து மூலம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒவ்வொரு கதையும் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் தோணும். என்னதான் படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தாலும், நல்லா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். கடந்த 1.5 வருஷமா ஆளாளுக்கு புது முயற்சின்னு என்னென்னமோ படங்களை எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதில் 100%-90% படங்கள் நமக்கு தேவையில்லாத ஆணிகள் தான் பிடிங்கியிருக்காங்க. கொரோனாவில் படம் எடுக்கிறேன், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்ட்டு பல பேர் பல விதமான டார்ச்சர்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிச்சயம் இந்த படம் அந்த கேவலமான லிஸ்ட்டில் போய் சேராது. இந்த 6 கதைகளில் எந்த கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா, பிரேம்ஜி நடிச்சிருக்க முத கதையும், சாந்தனம் நடிச்சிருக்க ரெண்டாவது கதையும், வெங்கட் பிரபு நடிச்சிருக்க கதையும் மிச்சம் இருக்க 3 கதைகளோட ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் நடுவில் வர அந்த 35mm ஒயிட் ஸ்க்ரீன் எதுக்காக போடுறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் வேரியேஷன் காட்டணும், அது வேற இது வேறனு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஆனால் அது போலாம இருந்திருக்கலாம், ஏன்னா இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட், கிளைமேக்ஸில் ஏதாச்சும் ஒரு புது கதையை ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனிவே இந்த படம் ஒரு குட் அட்டெம்ப்ட். இந்த படத்துடைய வெற்றியாலேயே சிம்பு தேவனுக்கு 24 புலிகேசி மீண்டும் தொடங்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நிச்சயம் இந்த படத்தை வடிவேலை பார்த்துட்டு ஏற்கனவே இருக்க பிரச்சனைகள்லாம் தவிர்த்துட்டு புலிகேசி படத்தை கண்டினியூ பண்ணுன்ட்டு பல ரசிகர்கள் வடிவேலை மீண்டும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள். அப்பேற்பட்ட ரசிகர் கூட்டத்தில் நானும் ஒருவன். இந்த படம் நிச்சயமாக ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் தான். தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா நிச்சயமாக இந்த படம் சுமாராக ஓடி இருக்கும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, படம் பார்க்க நமக்கு போர் அடிக்கல இல்லை, அதனாலே இந்த படத்துக்கு தாராளமாக 100 ஒரு 75 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 75 மார்க் லாஸ் எதுக்குன்னா, உங்கள் வயசு 30 மேலே இருந்ததுன்னா இதில் காட்டுற அத்தனை கதையுமே நீ ஏற்கனவே நிச்சயம் பார்த்துருக்கக்கூடும். அதனால் 75 மார்க் லாஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம்.
என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேக்குறேன், என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்